இந்த கோலன் தெரபி என்ன பண்ணும்? நம்ம மூலாதாரத்தை சரி செஞ்சா எல்லாமே சரியாயிடும். மூலாதாரம், பேஸ்மெண்ட், நம்ம ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்னால தான் எல்லா விதமான நோய்களும் வருது. ஒருத்தனுக்கு மூலாதாரம் சரியா இருந்தா அவன் மூளையும் சரியா ஒர்க் ஆகும். அவன் எந்த ஒரு வியாபாரத்திலையும் சரி, எந்த ஒரு செயல்கள்லையும் சரி, அவரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு மூலம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போன போல தான் ஆயிடும். அதனால தான் எல்லா மருத்துவர்களும் மலத்தை வெளியே இறக்குறதுக்காக ரொம்ப படாத பாடுபடுறாங்க. அவங்க ஒரு சிறு மருந்து கொடுக்குறாங்க, சிறு மெடிசன் கொடுக்குறாங்க, சிறு பில்ஸ் கொடுக்குறாங்க, சிறு கஷாயம் கொடுக்குறாங்க. இந்த கஷாயத்தினால மலம் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு மலம் தினமும் தானே வெளியே வந்துட்டுருக்கு. நமக்கு மலம் வெளியே வரணுமா? புரிஞ்சுக்கணும், நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் இறந்த அணுக்கள், நம்ம டெட் செல், நம் டெட் செல் ஆகப்பட்டது 30% இறந்த அணுக்கள் நம்மளோட பெருகுடல தான் தேங்கி இருக்கும். அந்த 30% இறந்த அணுக்கள் ஒரு ஃப்ளப்பி ஸ்டோன் போல இருக்கும், ஒரு சக்கையாட்டம் இருக்கும், ஒரு டீஆக்சிடைஸ்டு சக்கையாட்டம் இருக்கும். அதனால கொஞ்சம் கூட நவர முடியாது. அப்பேற்பட்டு இருக்கிற அந்த டெட் செல், இட் இஸ் நாட் அ ஸ்டூல், நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம மலம் கிடையாது. மலம் ரூபத்தில் உள்ளே தேங்கி இருக்கும் இறந்த அணுக்கள். அந்த இறந்த அணுக்களை என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னாலும் வெளியே வராது. கஷாயம் கூடுங்க, லேகியம் கூடுங்க, மாத்திரை கூடுங்க, பேதியாக போகும், பேதியாக தான் போகும். பேதியாக போவது எல்லாம் மலங்கள். ஆனால் இந்த கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு நேச்சுரோபத் வெளியே எடுக்கிறது உங்கள் பெருங்குடலில் தேங்கி இருக்கும் இறந்து போன அணுக்கள். பல வருடங்களாக உங்கள் மலக்குடலில் தேங்கி கிடக்கும் உயிரற்ற, தேவையற்ற இறந்த அணுக்கள். அந்த இறந்த அணுக்கள் மலம் போன்ற ரூபத்தில் இருக்கும். அதைத்தான் ஒரு நேச்சுரோபத் இந்த கோலன் தெரபி மூலமா வெளியே எடுக்கிறாங்க. இதை வெளியே எடுத்துட்டாலே எவ்வளோ க்ரானிக்காக இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டும் சரி, க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்தவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த வியாதி உள்ளவர்களுக்கும் இதுதான் தீர்வே. அதே போல் டயாபட்டிஸ்ன்ற ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ன்றாங்க, அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான் இந்த டயாபட்டிஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா என்ன? ஆக்சுவலாக ஆட்டோ இம்யூன், நம்ம உடம்புல உற்பத்தியாகிற அணுக்கள் உள்ளே இருக்க அணுக்களே அதை சாகடிக்குதுன்றாங்க. கரெக்டு தான், அது அவங்க புரிஞ்சிருக்கிறது அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல சில பாகத்தில் தேங்கி இருக்கிற அணுக்கள் வெளியே போகலை. அந்த அணுக்கள் வெளியே போனால் தானே புது அணுக்கள் உள்ள வரும். அந்த அணுக்கள் வெளியே போகாத வர புது அணுக்கள் வர முடியாதுல்ல, அந்த ஃபார்மேஷனே இல்லை. இப்போ இறந்து போன அணுக்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த புது அணுக்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். தெர் இஸ் நோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இறந்து போன அணுக்கள் உள்ள தேங்கி நகராகாமல் இருக்கு. அது நகர்ந்துட்டாலே இந்த புது அணுக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேச்சுரோபத்துக்கு இந்த இறந்த அணுக்கள் வெளியே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புது அணுக்கள் பூஸ் ஆகிடும். இந்த புது அணுக்கள் பூஸ் ஆனாலே உங்களுக்கு என்டையர் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் எல்லாமே சரியாயிடும். செல்லின்றாங்க, லூப்பஸ்ன்றாங்க, என்னடா புது புது வியாதியாக வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கோலன் ஹைட்ரோதெரபி. இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே பல விதமான க்ரானிக் டிசீஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகலாம். உங்கள் நோயின் தன்மையை பொறுத்து